எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த டைலாக் பேசியிருந்தா எப்படி இருக்கும்? சரோசா ஐயா, நீ பேச வேண்டியது மாலினி பத்தி. ஆயிரம் மாலினி வந்தாலும் எனக்கு அழகு என் சரோசா தான்ப்பா. சரோசாவை பக்கத்துல நின்னு பாத்திருக்கேன், கைய புடிச்சு கசக்கி பாத்திருக்கேன். இவ்வளவு அழகா இந்த கூட்டத்தை பார்த்தது இல்லையா? அடனடா வரட்டுமா. நன்றி. கூடுதல் கையே தட்டவங்களுக்கு நன்றி. அடுத்ததாக நமது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த டைலாக பேசியிருந்தா எப்படி இருக்கும்? பிரச்சனை கற்பனைக்காக. அப்பா அப்பா, பத்திரி கூட கைய வீசி போயிருக்கே. கடைக்கு கூட்டிட்டு போய் பஜ்ஜி முட்டாயெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறேன். கூட்ட மாதிரி ஒரு அழகான பொண்ணு பாக்கலையாப்பு. நான் என்ன பண்ணுவேன்? நான் நடிக்கும் போது நீ எங்கம்மா போடல மாலி கண்ணு. நன்றி. கைதட்டி உற்சாகப்படுத்திய அனைத்து பொதுமக்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. அடுத்தபடியாக நமது சூப்பர் ஸ்டார் அவர் வந்து இந்த டைலாக் பேசியிருந்தா எப்படி இருக்கும்? பா, பேரை கேட்டாலே சும்மா ஆதரவல்ல. வணக்கம். அடுத்தபடியாக நமது கருப்பு எம்ஜிஆர் திரு விஜயகாந்த் அவர்கள் இந்த நிலைக்கு பேசியிருந்தா அப்படி இருக்கு? ஏகுல மாலினி, நான் இதுக்கு முன்னாடி எதிரே ஊருக்கு போயிருக்கேன், எதிரே ஊர்ல பேசிருக்கேன், எதிரே ஊர்ல நடிச்சிருக்கேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு பொண்ண இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. அவ்வளவு அழகு, நீ ஒரு அவ்வளவு அழகான பொண்ணுமா? இதை நான் சொல்றது இல்ல, தமிழ்நாடு மக்கள் எல்லாம் சொல்றாங்க. கேட்டு தெரிஞ்சுக்க வருத்துமா. நன்றி, நன்றி. அடுத்தபடியாக நமது இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து பேசினா எப்படி இருக்கும்? என் நெஞ்சத்தில் குடியிருக்கும் அன்பு ரசிக பெருமக்களுக்கும், ஒவ்வொரு வீட்டில் குடியிருக்கும் குட்டி குட்டி நண்பர்களுக்கும் வணக்கம். வணக்கம்னா மாலினி அந்த பொண்ணு அவ்வளவுன்னு அழகில்லை, ஆனால் எல்லாமே பிடிச்சிருக்கு. ஏன்னா என் படத்தில் நடிச்ச முதல் பொண்ணு வந்தால் கடைசி பொண்ணு வந்தேன். ஏன்னா அழகா இருக்காங்க கமிட் ஆகிட்டேன். ஒரு வாட்டி முடிவு பண்ணால் என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்தபடியாக ஆந்திராவிலிருந்து ஒரு டெரரா தமிழ்நாட்டில் கலக்கிட்டு இருக்க திரு கோட்டா ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் இந்த வாய்ஸ் பேசியிருந்தா எப்படி இருக்கும்? கோட்டா ஸ்ரீனிவாசராவ், எவ்வளவு அழகு புள்ள, நீ எவ்வளவு அழகு அழுவலைங்க, அழுவலைங்க, அவ்வளவு அழகு அழட்டுமாலே. நன்றி, நன்றி, நன்றி. அடுத்தபடியாக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த வாய்ஸ்ல பேசியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அண்ணா அழைக்கின்றேன் தம்பி, தம்பி தரணியாலவா தமிழ் மொழி. ஐயா, நீங்க பேச வேண்டியது மாலினி பத்தி. மாலினியா இருந்தாலும் கனிமொழியா இருந்தாலும் எனக்கு பிடிச்சது தமிழ் மொழிதான் தம்பி. எனக்கு தெரிந்தது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. நன்றி, வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு குட்டி பையனை கூட்டிட்டு வந்து ஸ்டேஜில் நிக்க வச்சு உட்கார்ந்து இருக்க எல்லாத்துக்கும் ஒரு அறிவுரை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அமைச்சரவை நண்பர்கள் வந்துட்டு கேட்டிருக்காங்க. அதுக்காக ஒரு சின்ன குட்டி பையன், ஒரு யூகேஜி எல்கேஜி படிக்கிற பையனை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்காங்க. இப்ப அவன் வந்து எல்லாத்துக்கும் வந்துட்டு புரியுற மாதிரி புத்திமதி சொல்லுப்பா, ஒரு தத்துவம் சொல்லு அப்படின்னா அந்த பையன் எப்படி சொல்லியிருப்பான்? ஒரு சின்ன கற்பனை. Ah!
சரி